வெல்கம் டு டிவிஸ் கிச்சன். டிவிஸ் கிச்சனில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சுவையான மட்டன் சுக்கா செட்டிநாட்டு ஸ்பெஷல். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம மட்டன் சுக்கா பார்க்க போகிறோம், செட்டிநாடு ஸ்பெஷல் மட்டன் சுக்கா. அதுக்கு நான் ஹாஃப் கேஜி மட்டன் எடுத்திருக்கேன். இப்போது ஒரு குக்கர் வச்சுருங்க, அதில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் போதும். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதில் கலந்துக்கோங்க. கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், ஒரு ஹாஃப் ஸ்பூன் மிளகாய்த்தூள், இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த கழுவி சுத்தப்படுத்தின மட்டன் அதில் கலந்துட்டு ஒரு ஹாஃப் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அது கொஞ்சம் நல்லா வேகட்டும். ஒரு 7-8 ஸ்டீம் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஓ, கறி வேகிற கேப்பில் நம்ம இதுக்கு தேவையான ட்ரை மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு வாணலியில் ஒரு ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 2 காய்ந்த மிளகாய், 1 ஸ்பூன் தனியா. இதை கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே லைட்டாக வறுத்து விட்டுருங்க. வாசனை வர வரைக்கும் வறுக்கணும். தீயக்கூடாது. நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துட்டு இதை அப்படியே ஆற வச்சு இதை பொடிச்சு வச்சுக்கலாம். பாருங்க, மட்டன் நல்லா வெந்துருச்சு. இப்போது ஒரு பேன் வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. ஆல்ரெடி 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு நம்ம அதில் போட்டிருக்கோம். இதில் இன்னும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டுக்கோங்க. கொஞ்சம் கரம் மசாலா 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. சின்ன ஸ்பூனில் 1/2 ஸ்பூன். ரெண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரே 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள். இதில் வேக வச்ச மட்டன் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம பொடிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பொடி மிளகு சீரகம் தனியா காஞ்ச மிளகாய் அந்த பொடியை இதில் சேர்த்துக்கோங்க. ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, 1/2 ஸ்பூன். இப்போது லைட்டாக தண்ணி தெளித்து விட்டுக்கலாம். நிறைய தண்ணி வேண்டாம், கொஞ்சம் போதும். இந்த மசாலா வதங்குற மசாலோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதே கொஞ்சம் நேரம் ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சுருங்க. பாருங்கள், நல்லா சுண்டி வந்துருச்சு. கொஞ்ச நேரம் இது ஒரு 10 மினிட்ஸ் சிம்மில் வச்சு இதே மாதிரி கலர் விட்டுட்டே இருங்க. அப்போ அந்த எண்ணெய் மேலே வரும், அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கடைசியாக கார்னிஷிங்க்கு கொஞ்சம் கொத்தமல்லியும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. நம்மளுடைய மட்டன் சுக்கா ரெடி. பாருங்க, நம்மளுடைய மட்டன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. இது செட்டிநாட்டு ஸ்பெஷல். இது ரொம்ப டேஸ்டான ஒரு மட்டன் சுக்கா. இது நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் டிவிஸ் கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.